இந்தியா முழுவதும் 15 முதல் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டம் தொடக்கம். தமிழகம் புதுவையில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரம். கரோனா பரவல் அதிகரித்து வருவதை அடுத்து தமிழகத்தில் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த அறிவுறுத்தல். அனைத்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கடிதம். சென்னையில் கரோனா பரவலை தடுக்க மாநகராட்சி நடவடிக்கை. மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கரோனா மாதிரிகளை சேகரித்து பரிசோதனை செய்ய திட்டம். சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் கரோனா பாதிப்பு எதிரொலி. 1 முதல் 8 வகுப்புகளுக்கு இன்று முதல் ஆன்லைனில் மட்டும் நடைபெறும் வகுப்புகள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இளவட்டக்கள் தூக்கும் போட்டிக்கு தயாராகி வரும் இளைஞர்கள். வீர விளையாட்டாக அறிவிக்க தமிழக அரசிற்கு கோரிக்கை. நாகை மாவட்டத்தில் 10,000 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா பயிர் கனமழை காரணமாக நீரில் சாய்ந்து சேதம். மறுநடவு செய்யப்பட்ட தாளடி பயிரும் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனமழையால் வில்லுனி மற்றும் அம்புலி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. கரைகள் சேதமடைந்து விளைநிலங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் பயிர்கள் பாதிப்பு. வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதை அடுத்து 14 நாட்களுக்கு பின்பு மீன் பிடிப்பதற்கான அனுமதி சீட்டு பெற்ற மீனவர்கள். 500-க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் கடலுக்கு பயணம். வேதாரண்யம் கடற்பகுதியில் பலத்த காற்று வீசுவதால் 3 நாட்களாக கடலுக்கு செல்லாத மீனவர்கள். 750 படகுகள் கரையில் நிறுத்தி வைப்பு. தென் தமிழகத்தில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு. ஏனைய இடங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.